வெளிச்சம் வரும் போகும் நிலையானது கருப்பு தானே ஆதி கருப்பு தானே இந்த ஆதி கருப்பு என்பதை உணர்த்தியவன் தமிழன் தானே இந்த கருப்பும் காவியும் கூட தமிழர்களுக்கு சொந்தமானது யாரோ ஒருத்தர் எடுத்துக்கொண்டார் என்பதற்காக அதை பயன்படுத்துபவன் கருப்பை பயன்படுத்தினால் அவன் திராவிட சிந்தனையாளன் காவியை பயன்படுத்தினால் அவன் இந்துத்துவாதி என்று ஏன் பார்க்கிறீர்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடினார்கள் நன்றி நன்றி நவிழ்தல் நன்றிக்காக கொண்டாடப்படும் விழா என்பது ஆடியும் ஆனால் தமிழர்களுக்கான வலுவாக துவங்குவது சித்திரை பிராமணர் அல்லாஹ் சமூகத்துல பிறந்த அறிவாளிகள் எல்லாம் அந்த பிராமண சமூகம் தன்னுடைய நபராக மாற்றுக் கொள்ளுங்க சொல்றீங்களா உண்மைத்தான சிவனுக்கு பூ முருகர் வந்து வேல வேடன் வேலன் அப்படின்னு சொல்றது இந்த சமூகம்தான் அப்படி அவருக்கு பூணு எங்கிருந்து வருகிறது ஒரு அகத்தியரை ஆரியம் சொந்தம் கொண்டாடுகிறது என்பதற்காக அகத்தியர் அத்தனை பேரை துரத்துக்கு போட்டீங்களையே புத்தாண்டு என்று ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல பொங்கல் தீபாவளி போல் அல்ல சித்திரை ஒன்று தமிழர்களின் புத்தாண்டு என்று நாம் முடிவு செய்து விட்டால் அந்த ஆண்டுக்கான அந்த மக்களுக்கான வாழ்வியலை சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது நீங்கள் கடைசி ஒரு பேரிடர் வரும்னு பேரிடர் வரும் என்பது வந்து பஞ்சாங்கத்திலேயே சரியாக குறிப்பிட்டிருக்கு பல பஞ்சாங்கத்தில் அமாவாசை இப்போ சமீபமாக போச்சு மறுநாள் பிரதமை என்கின்றோம் பிரதமைன்னு சொல்கிறப்ப நம்ம வந்து எதையுமே செய்யக்கூடாத நாள் என்று ஒதுக்கி வைக்கிறோம் நீங்கள் திராவிடர்களையும் பாருங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க பாருங்கள் மறுநாள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க இந்த மக்கள் ஆனால் எந்த வசதியும் இல்லாத பாமர மக்கள் இன்றைய தினம் இந்த சித்திரை ஒன்றுக்காக இவர்கள் செலவழிக்கிற தொகை என்று பார்த்தால் பொங்கலை விட சித்திரை ஒன்றுக்குத்தான் அதிகமாக செலவு செய்கிறார்கள் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்வில் நம்மோடு இழந்திருக்கிறார் ஆசீபகம் சமய அனுபவத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு சுடரொலி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா மகிழ்ச்சி ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்விற்காக நீங்கள் நீங்கள் கலந்துகிட்டு இருந்தீங்க அதுவும் தெய்வ தமிழ் பேரவை அப்படிங்கிற அமைப்பின் சார்பாக ஒரு முக்கியமான கூட்டத்தில் கலந்துகிட்டு இருந்தீங்க இந்த நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்தமைக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த அடிப்படையில் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கொண்டாடக்கூடிய நபர்கள் இன்னும் தமிழகத்தில் இருக்கிறாங்க இல்லை அது வந்து சித்திரை திருநாளில் கொண்டாடுங்க தமிழ் புத்தாண்டுங்கிறது தை ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இது வருடா வருடம் எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு ஒரு குழப்பமாக தமிழ் சமூகத்தில் இருக்குதுன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு நெருடலே இருந்துகிட்டு இருக்கு தை ஒன்றை தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டு சொல்றவங்க இருக்காங்க நீங்கள் ஆசிரியம் தொடர்புடையவர் சித்திரை ஒன்னா தை ஒன்னா உங்களுடைய பார்வை என்ன என்னுடைய பார்வையில் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை ஒன்றுதான் என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து பயணிக்கின்ற தலைவர்களாகட்டும் திராவிட இயக்கத்தை தலைவர்களாக இருக்கட்டும் திராவிட இயக்க தலைவர்கள் இருவேறு கருத்தை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகள் சமூகம் சார்ந்து உங்கள் முடிவுகளை ஆழமாக பதிவு பண்ணுங்கள் தமிழ் இலக்கியவாதிகள் தமிழ் இலக்கண இலக்கியம் சார்ந்து தரவுகள் சார்ந்து உங்கள் முடிவை ஆழமாக பதிவு பண்ணுங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் சமயம் என்று வருகின்ற பொழுது மெய்யியல் இறையியல் அறிவியல் என்று வருகின்ற பொழுது அது சார்ந்த வல்லுநர்கள் கூறக்கூடிய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள் சித்திரை ஒன்று ஏன் தமிழர்களின் புத்தாண்டாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கு என்னுடைய விளக்கம் ஒரு சாரார் தைதான் தமிழ் புத்தாண்டு என்று கூறுகிறார்கள் இது எதனை அடிப்படையாக வைத்து சரி நான் சொல்கிறேன் சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனை எதனை அடிப்படையாக வைத்து என்று ஆழமாக நாம் பார்த்தால் மட்டுமே இதில் நான் கூறுவது கூட சரி தவறு என்று நம் தமிழ் மக்கள் அந்த முடிவை தீர்மானிக்க முடியும் நமது தமிழ் மக்கள் மத்தியில் உதாரணத்திற்கு நான் ஒன்றை சொல்கிறேன் கருப்பு உடை ஒருவன் அணிந்து விட்டால் நான் இதை என்னுடைய பயணத்திலிருந்தே சொல்கிறேன் நான் ஆசிவகத்தை கடைபிடிப்பவன் எங்களுடைய ஆசிவகம் மரபுபடி ஒரு மனிதன் அதை இந்த பதினெட்டு படி என்பது எங்கள் மரபு பதினெட்டு படிநிலை என்பது எங்கள் மரபு அதில் முதல் மூன்று ஆண்டுகள் ஒருவன் கருப்பு நிலையில் இருக்க வேண்டும் மூன்றாவது ஆண்டை அவன் தொ தொடும்பொழுது வெளிர்கருப்பிற்கு வருவான் அடுத்து நான்காவது ஆண்டுக்கு அவன் வரும்போது நீல நித்த நிறத்திற்கு வருவான் இப்படி ஆறு ஆண்டுகளை கடந்தவன் பச்சை நிறத்திற்கு வருவான் இந்த ஆறு ஆண்டுகள் நான் ஒரு ஆசீவனாக பயணித்ததிலிருந்து நான் சொல்கிறேன் இந்த உடையை எங்கள் ஐயனார் ஆசிவகம் எனக்கு கொடுத்த வண்ண கோட்டு கோட்பாடு அடிப்படையில் நான் அதை பயன்படுத்துகிறேன் ஆனால் இந்த சமுழ் தமிழ் சமூகம் கட நான் கருப்பு உடையை அணிந்த மூன்று ஆண்டுகளும் என்னை பார்த்த விதம் ஒரு நாத்திகனாக ஒரு தீக்கா காரணாக பார்க்கிறது அல்லது என்னை ஒரு மாற்று நேரடியாகவே சொல்கிறேன் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவனாக பார்க்கிறது அல்லது அந்த குறிப்பிட்ட காலம் போடக்கூடிய ஐயப்பனுடைய அம்சமாக பார்க்கிறது இது மூன்றுமே தவறு என்பது என்னுடைய கருத்து அடுத்து மூன்று ஆண்டுகள் நான் நீல நிற உடையில் இருந்தேன் கடந்த உங்கள் பேட்டிக்கு கூட நான் நீல நிற உடை அணிந்து வந்தேன் கருப்பு வேட்டி அணிந்து வந்தேன் அது கூட விமர்சனமாக்கப்பட்டது நீல நிறம் என்பது நான் என் வண்ண கோட்பாட்டு அடிப்படை ஆசிவக அடிப்படையில் அணுகிறேன் ஆனால் அதையும் ஒரு சாதிய சிந்தனையோடு தான் என்னை அணுகினார்கள் இப்பொழுது நான் வண்ண கோட்பாட்டு அடிப்படையில் ஆசிவக அடிப்படையில் நான் கடந்து வருகின்ற படிநிலை அடிப்படையில் பச்சை உடையில் உங்கள் முன் உட்கார்ந்திருக்கிறேன் இந்த சமூகம் இந்த உடை அணிந்த என்னையும் வேறு விதமாகத்தான் பார்க்கும் சாதிய அடையாளத்தில் பார்த்தாலும் என்னை ஒரு சாதிக்குள் கொண்டு போய் சேர்க்கும் இந்த அடையாளம் அதே நேரத்தில் வந்து மத அடையாளத்தில் பார்த்தாலும் ஒரு மதத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் இது அத்தனையும் தவறு என்கிறேன் இது படிநிலை அடிப்படையில் நான் பயன்படுத்துகிறேன் அதுபோலத்தான் எப்படி தமிழகத்தில் கருப்பு அணிந்தால் அவனெல்லாம் வந்து நாத்திகன் என்று பார்ப்பதோ இல்லை நான் சொன்ன உதாரணங்கள் அடி அடிப்படையில் பார்க்கிறதோ அதுபோல் காவி உடை அணிந்தால் அவனை ஒரு இந்துத்துவவாதியாக மட்டுமே பார்க்கிறது இதுவும் தவறு என்று நான் சொல்கிறேன் கருப்பு என்பது நீங்கள் மரபணு அடிப்படையில் பார்த்தாலும் தமிழர்களின் மரபணு கருப்பு அல்லவா கருப்பிலிருந்து தானே நாம் இந்த அறிவியல் ரீதியாக இந்த பரவெளியை பிரபஞ்சத்தை நாங்கள் அணுவியல் ரீதியாக அணுகின்ற பொழுது இந்த உலகத்தின் நிலையானது எது கருப்பு தானே நிலையானது வெளிச்சம் வரும் போகும் நிலையானது கருப்பு தானே ஆதி கருப்பு தானே இந்த ஆதி கருப்பு என்பதை உணர்த்தியவன் தமிழன் தானே தமிழன் கொடுத்த கோட்பாடு தானே இது அப்பொழுது கருப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அதை அதற்கு ஒரு சாயம் பூச வேண்டுமா காவி என்பது முதிர்ச்சியின் அடையாளம் முதிர்ச்சி என்றால் ஒரு இலை முதிர்ச்சி அடைந்தால் பலமாக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் அது பழுப்பின் அடையாளம் முதிர்ச்சியின் அடையாளம் அந்த அடிப்படையில் தமிழர்கள் தமிழர்களுக்கு கொடுத்தது காவி நான் ஏன் ஒப்பிடுகிறேன் என்றால் இந்த கருப்பும் காவியும் கூட தமிழர்களுக்கு சொந்தமானது யாரோ ஒருத்தர் எடுத்துக்கொண்டார் என்பதற்காக அதை பயன்படுத்துபவன் கருப்பை பயன்படுத்தினால் அவன் திராவிட சிந்தனையாளன் காவியை பயன்படுத்தினால் அவன் இந்துத்துவாதி இந்துத்துவாதி என்று ஏன் பார்க்கிறீர்கள் அதுபோலத்தான் சித்திரை ஒன்றை என் முன்னோர்கள் எங்களுக்கு வகுத்து கொடுத்த மெய்யியல் தத்துவப்படி தமிழர்களின் புத்தாண்டு என்பது சித்திரை ஒன்று அதை யாரோ ஒருவர் இடையில் தனக்காக பயன்படுத்தி கொண்டதனால் காவியை ஒருவர் பயன்படுத்தி கொண்டதால் நான் நமக்கானது அல்ல என்று சொல்வது போல் கருப்பை ஒருத்தர் பயன்படுத்தி கொண்டதால் நமக்கானது இல்லை என்று சொல்வது போல் இந்த சித்திரை ஒன்றையும் ஏன் நமக்கானது இல்லை என்று சொல்கிறீர்கள் இல்லை உங்களோட ஒப்பிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் உள்வாங்கிக்கிறேன் ஆனால் உதாரணத்துக்கு பாருங்களேன் தை மாதம் அளவிற்கு வேறு எந்த ஒரு மாதமும் சங்க பாடல்களில் சிறப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க தை மாத சிறப்பினுடைய பத்து சதவீத அளவிற்கு கூட மற்ற மாதங்கள் சிறப்பாக படியும் நச்சினம் என்பது தை திங்கள் தண்ணிய தருணம் குறுந்தி நூற்றி தொண்ணூத்தாறு போன்ற பாடல்கள் தை அப்படின்னால இணைக்கிறது பொருள் இரண்டு விஷயங்களை இணைக்குது அப்படிங்கிறாங்க அப்படின்னும் போது தைக்கு தானே சிறப்பு இருக்கு உலகம் முழுக்க தை திங்கள் திருநாள் கொண்டாடுறாங்க பொங்கல் கொண்டாடுறாங்கன்னா அதுதானே தமிழர்கள் புத்தாண்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்களே இதை மறுக்க முடியுமா உங்களால அதை நான் மறுக்கவில்லை ஆனால் இந்த சங்க இலக்கியங்கள் அகனாரர்கள் புறநானூர்கள் இப்படி தமிழர்களுக்கான இலக்கண இலக்கியங்கள் அத்தனையும் உருவாகியது எங்கு அப்பொழுது நாம் என்ன வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருந்தோம் இதையெல்லாம் ஆய்வு செய்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இதெல்லாம் பெரும்பகுதி எழுதப்பட்ட இடம் பாண்டியர்கள் ஆண்டக பூமியில் இருக்கும் தென்பகுதியில் இருக்கும் செழிப்பாக இருந்த பகுதி விவசாயம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் விவசாயம் செழித்து அந்த இயற்கையினுடைய இது இருக்கிறது ஆனால் தை என்பது பாண்டியர்கள் ஆண்ட பழம் தமிழ் தேசத்தில் வலுவாக இருந்தது பொங்கல் என்பது நிச்சயமாக அது உழவர் திருநாள் அந்த உழவை அந்த இயற்கையை விவசாயத்தை நமக்கு வழங்கிய இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாளாக தையை கொண்டாடுகிறோம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அந்த தை திங்கள் முதல் நாள் கூட யாரை வணங்கும் நாள் இயற்கை வணங்கும் இயற்கை கதிரவனை வணங்கும் நாள் கதிரவனை வணங்கும் நாள் இதை அதனால் தான் இந்த கதிரவ வழிபாடை மூன்றாக பிரித்தார்கள் தமிழர்கள் அதாவது சூரியன் உச்சத்தில் இருக்கும் தருணத்தை அடிப்படையாக வைத்து சூரியன் உச்சம் பெறுதல் அதாவது நம்ம நமது வழக்கத்தில் கத்திரிவேல் அப்படின்னு கூட சொல்கிறோம் உச்சத்தில் இருக்கும் நாளை அடிப்படையாக கொண்டு ஒரு பண்டிகையை தீர்மானிக்கிறார்கள் சமஸ்கிருதத்தில் உத்தராயணம் தட்சிணாயணம் என்று சொல்வார்கள் சூரியன் வடக்கிருந்து தென் திசை நகர்வு இதைத்தான் அவர்கள் உத்தராயணம் என்கிறார்கள் சொல்றாங்க சூரியன் தெற்கில் இருந்து வடதிசை நகர்வு தட்சிணாயணம் தெற்கில் இருந்து வடதிசை நகர்வு இந்த மூன்றும் முக்கியமானது இந்த மூன்றும் சூரியனை அடிப்படையாக வைத்து நிகழக்கூடிய காரியம் சூரியன் உச்சத்தில் இருப்பது ஒரு நிகழ்வு சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு போகிறது தெற்குலேருந்து வடக்கு போகிறது ஒரு நிகழ்வு தை ஒன்று சூரியன் வடக்கிருந்து தன் பயணத்தை தென் திசை நோக்கி நகர்த்தும் முதல் நாள் இது ஒரு பண்டிகை ஆடி இந்த ஆடியில் வந்து அதாவது இறையியல் ரீதியாக சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக வைத்து ஒரு பண்டிகை உங்களுக்கு கரெக்டாக சொல்ல வேண்டும் என்றால் ராசி மண்டலத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்கும் இதில் மேல்புறம் உள்ள சரிசமமாக ஆறு கட்டங்களை சந்திர மண்டலம் என்று சொல்வார்கள் கீழ் இருக்கும் ஆறு கட்டத்தை சூரிய மண்டலம் என்று சொல்வார்கள் இப்போ இந்த சூரிய மண்டல சந்திர மண்டலம் என்பது சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது ஆடி மாதம் சூரியன் உச்சம் பெற்று தன் திசையை பார்க்கின்ற மாதம் அதாவது ஆட்சி பெற்று ஆட்சி பெற்று தன் இடத்தை பார்ப்பது சூரியன் வலுவிருக்கும் தை மாதம் அத ஆகவே இதை வந்து ஆடியிலிருந்து வருவதை சந்திரனை கொண்டாடும் விதமாக சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பதை கொண்டாடும் விதமாக ஆடி மாத கொண்டாட்டம் பெண்கள் பெண் தெய்வ வழிபாடு கொண்டாட்டங்களாக அதாவது நீர்நிலை கொண்டாட்டமாக அது மலையை அதாவது சந்திரன் என்பது நீர் சூரியன் என்பது நெருப்பு இந்த தத்துவ எல்லாவற்றையும் ஐம்பூத தத்துவம் நீங்கள் தொல்காப்பியத்தை எடுத்துக்கொண்டால் அதில் கூட வந்து உங்களுக்கு வந்து ஐந்திர மரபு அந்த மை ஐந்திர மரபின் அடிப்படையில் இவை எல்லாம் உருவாக்கப்பட்டது ஐந்தினை மரபு அப்படி உருவாக்கப்பட்டது அப்போது ஆடி மாதத்திலிருந்து ஆடி மாதம் என்பதை நமது முன்னோர்கள் பெண் தெய்வ வழிபாட்டு தினமாக கடைபிடித்தார்கள் சந்திர வழிபாட்டு நீர்நிலை வழிபாடு நீரில் போய் வந்து கிரகம் எடுத்து வருதல் நீர் எடுத்து வருதல் அது சந்திர வழிபாடு நாளாக இயற்கை அப்போ சந்திரன் என்று நாகரிகம் வளராத காலம் சந்திரனை வணங்குதல் என்றால் புரியாது அதையே தெய்வமாக்கினார்கள் நீராக்கினார்கள் தாயாக்கினார்கள் இந்த வழிபாடாக அதை கொண்டார்கள் அதுபோல தை திங்களை சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடினார்கள் நன்றி நன்றி நவிழ்தல் நன்றிக்காக கொண்டாடப்படும் விழா என்பது தையும் ஆடியும் ஆனால் தமிழர்களுக்கான கணக்கியல் துவங்குவது வலுவாக துவங்குவது சித்திரை நீங்கள் சித்திரை உச்சம் பெற்று இருக்கும் சித்திரை ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு சாரார் பண்ணுவார்கள் குறிப்பிட்ட சமூக பண்றாங்க ஆனால் தமிழர்கள் பண்ணுவதில்லை இதனுடைய பொருள் என்ன ஏன் பண்ணக்கூடாது ஆடியில் கரெக்டாக திருமணம் நடந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பது சித்திரையில் இருக்கும் சித்திரையில் குழந்தை பிறந்தால் சூரியன் உச்சம் பெற்று இருப்பதால் அந்த வெப்பத்தினுடைய கதிர்வீச்சு தாக்கத்தால் அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது நீங்கள் உளவியல் ரீதியாக பார்த்தால் சித்திரையில் பிறந்த ஆணோ பெண்ணோ இன்றைக்கு நீங்கள் யாரை பார்த்தாலும் நிச்சயமாக கண்ணாடி போட்டிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின் அதே மாதிரி அவர்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் இது அறிவியல் அப்படி உச்சம் பெற்று சூரியன் இருக்கின்ற த வலுவான அந்த சூரியனை கணக்கெடுத்து தான் சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டாக நமது முன்னோர்கள் கொ கொண்டாடி வந்தார்கள் ஸோ நீங்கள் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கிறீங்க எளிய மக்கள் கூட ரொம்ப இயல்பாக புரியும் ஆனால் ரொம்ப முக்கியமாக திராவிட இயக்கத்தவர்களும் சரி தமிழ் தேசிய அவர்களும் சரி முக்கியமான ஒரு கோட்பாட்டை சொல்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய இது போன்ற ஆண்டுகளுக்கு ஒரு பெயர்கள் இப்போது கூட குறிப்பிடுவது உண்டு பார்த்தீங்கன்னா பிளவ ஆண்டு அதை முன்னாடி ஒவ்வொரு ஆண்டுன்னு பேரெல்லாம் சொல்றாங்க இது போன்ற பேர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகள்லாம் ரொம்ப கொச்சையான கதைகள் இதெல்லாம் தமிழர்கள் வச்சுருந்தாங்களா அப்படின்னு திராவிட இயக்கவாதிகள் உங்கள்கிட்ட ஒரு மறுபு கேள்வி வைக்கிறாங்க இது போன்ற பேர்கள் தமிழர்கள் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இதுதான் அவங்களுடைய மரபு சொல்லி கொடுத்ததா பேர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை வைத்து நீங்கள் ஏன் விவாதம் நடத்த வேண்டும் அந்த கதைகளையும் பொய்யின்றீங்க பொய் பொய்யை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை வைத்து நான் சொல்கிறேன் தமிழுக்கு இலக்கணம் எழுதிய நேரடியாகவே நான் விஷயத்துக்கு வருகிறேன் பிராமண தமிழ் அறிஞர்கள் அறிஞர்கள் இப்படி தமிழ் அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் கவிஞர்களாக இருக்கட்டும் தமிழுக்காக வந்து யாரெல்லாம் உணர்வு பூர்வமாக தொண்டாட்டினார்களோ இவர்களெல்லாம் இப்படி வந்து நான் இலக்கண இலக்கியத்தை மட்டுமல்ல சிறந்து விளங்கிய தமிழர்கள் பலர் என்னுடைய கருத்து ஆய்வுக்குரியது அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறக்காத ஒரு தமிழ்குடியில் பிறந்த ஒருவன் சிறப்போடு செயல்பட்டு இந்த சமூகத்திற்கு அரிய காரியத்தை எல்லாம் மடைமாற்றி அவனையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோனாக அடையாளப்படுத்துகிறார்கள் அதாவது நீங்கள் சொல்கிறத வெளிப்படையான உடச்சி பேசணும் அப்படின்னா பிராமணர் அல்லாத சமூகத்தில் பிறந்த அறிவாளிகள் எல்லாம் அந்த பிராமண சமூகம் தன்னுடைய நபராக மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறீங்களா உண்மை தானே சிவனுக்கு பூநூல் ஆதிச்சநல்லூரில் பிறந்தவர் சாம்ப சமூகம்னு சொல்கிறது இந்த தமிழ் தான் முருகர் வந்து வேல வேடன் வேளன் அப்படின்னு சொல்கிறது இந்த சமூகம்தான் அப்படி அவருக்கு பூநூல் எங்கிருந்து வருகிறது திருவள்ளூருக்கு பூநூல் பார்க்கவில்லையா இன்று வரை நாம் காவி சாயம் பூசுவதற்கு போராடி கொண்டிருக்கிறேன் மாற்று மடை மாற்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கவில்லையா திருவள்ளுவர் எத்தனை பேர் இன்றைக்கும் பஞ்சாங்கத்தில் பாருங்கள் திருவள்ளுவர் இருப்பார் திருவள்ளுவர் நாயனார் இருப்பார் முருகன் இருப்பார் முருகன் நாயனார் இருப்பார் அவ்வையார் இருப்பார் இப்படி எல்லாமே இரண்டாக மூன்றாக இருக்கும் அகத்தியர் எத்தனை பேர் அகத்தியரை இந்த தமிழ் இலக்கிய தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் அகத்தியர் என்றும் நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த தமிழ் இலக்கியவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் அகத்தியரை ஏற்றுக்கொள்வதே இல்லை தொல்காப்பியருக்கு குருவாக அகத்தியர் அவங்க சொன்னதை வச்சு இவரை நான் சொன்னேன் ஏற்கனவே அதுபோல் தான் அகத்தியர் ஒருவர் அல்ல முப்பத்தேழு பேர் அகத்தியர் முப்பத்தேழு அகத்தியர்கள் ஒரு அகத்தியரை ஆரியம் சொந்தம் கொண்டாடுகிறது என்பதற்காக அகத்தியர் அத்தனை பேரை துரத்துக்கு போட்டீங்களே அப்படிதான் இந்த நிகழ்வும் இதுவும் சித்திரை ஒன்றும் நமக்கானது இப்போ நீங்க கேட்டீர்கள் இப்போ நான் கேட்கின்றேன் தமிழக முதலமைச்சர் திராவிட இயக்கம் சார்ந்த ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தார்கள் ஒரு முதலமைச்சர் சித்திரை ஒன்று புத்தாண்டு என்பதற்கு விளக்கம் அறிவித்து சித்திரை ஒன்றை தான் கொண்டாட வேண்டும் என்று வைத்தார் சொன்னாங்க கலைஞர் அவர்கள் வந்து தை ஒன்றை தான் புத்தாண்டாக கொண்டாட அறிவிச்சாங்க அப்போ கலைஞர் அவர்கள் சொல்லும் பொழுது ஆயிரத்தி ஐநூறு தமிழ் இலக்கியவாதிகள் ஒன்று கூடி மறைமலை அடிகளார் உட்பட அவர்களெல்லாம் தீர்மானித்தது என்று சொன்னார் சரி சித்திரை ஒன்று என்பது புத்தாண்டு என்று ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல பொங்கல் தீபாவளி போல் அல்ல சித்திரை ஒன்று தமிழர்களின் புத்தாண்டு என்று நாம் முடிவு செய்து விட்டால் அந்த ஆண்டுக்கான அந்த மக்களுக்கான வாழ்வியலை சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது அதை அதாவது வாழ்வியல் அப்படி தானே பிணைந்திருக்கிறது அப்போ நாம் சொல்லணும் வேண்டும் நான் தை ஒன்றை புத்தாண்டாக அறிவித்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராவிட இயக்கத்தவர்களாக இருக்கட்டும் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கட்டும் நீங்கள் பல ஆண்டுகளாக இதை சொல்லி வருகிறீர்கள் சரி இதுதான் புத்தாண்டு என்று அறிவிக்கும் விதமாக முடிவு செய்யும் விதமாக நீங்கள் ஏன் பஞ்சாங்கம் என்று சொல்ல வேண்டாம் ஐந்திரம் என்ற ஒன்றை ஏன் இதுவரை உருவாக்கவில்லை ஐந்திரம் என்று நான் பஞ்சாங்கத்தை சொல்கிறேன் ஏன் உருவாக்கவில்லை ஐந்திரம் என்பது திதி கரணம் யோகம் நட்சத்திரம் நாள் இதைத்தானே சொல்கிறது இது ஐந்தும் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது என்பது தானே உங்களுடைய வாதம் அதனால தான் ஏற்கலைன்றாங்க அப்போ நீங்கள் அவ்வப்போது தமிழில் இதற்கு இது பொருள் தமிழுக்கு இது இது பொருள்னு பதிவு செய்கிறீர்களே ஏன் அறுபது ஆண்டை தமிழில் இதுதான் பெயர் என்று சொல்கிறீர்கள் திதிக்கு தமிழில் பெயர் இதுதான் என்று சொல்கிறீர்கள் அதை தமிழ் படுத்தி பஞ்சாங்கமாக ஒன்றை உருவாக்க வேண்டியதனை இதுவரை அதை சொல்லாமல் தை ஒன்று தான் புத்தாண்டு தை ஒன்று தான் புத்தாங்கண்டு என்றால் மக்கள் எப்படி அதை வாழ்வியலாக கடைபிடிப்பார்கள் சரி நான் சொல்கிறேன் அது புத்தாண்டு என்று நீங்கள் அல்லவா இப்போ சித்திரை ஒன்றை ஏற்கனவே மக்கள் கடைபிடித்து வருகிறார்கள் சித்திரை ஒன்றை அடிப்படையாக வைத்து இன்று இப்படியும் சொல்லலாம் ஜாதகம் பொய் ஜோதிடம் பொய் என்று சொன்ன ஒவ்வாத காரியம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று அதை அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் யாராக இருக்கட்டும் அதை சரி என்று நிரூபித்து விட்டார்களா அல்லது அதற்குள் ஒடுங்கிவிட்டார்களா என்று பார்த்தால் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லாரும் அதை கடைபிடிக்கிறார்கள் எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க நான் ஒட்டுமொத்த தமிழர்களையும் சொல்கிறேன் தமிழர்களை மட்டுமல்ல நான் ஒரு ஆசிவனாக பயணிப்பது தனி இந்த சமூகம் என்னை அறிவது இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் ஜோதிடர் பிரச்சனைகளுக்கு தூர்வு தீர்வு சொல்பவன் என்ற அடிப்படையில் தான் என்னை அணுகுவார்கள் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் என்னிடம் இஸ்லாமியர்கள் வருகிறார்கள் கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள் ஆரியர்கள் வருகிறார்கள் யாரும் என்னை வந்து ஒரு குருவாகத்தான் பார்ப்ப வழிகாட்டக்கூடிய சிறந்த குருவாகத்தான் பார்க்கிறார்களே தவிர என்னை மற்ற விதமாக அவர்கள் பார்ப்பதில்லை நானும் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழியை சொல்ல வேண்டும் என்றுதான் தான் சொல்கிறேன் அப்போது அப்பொழுது நாங்கள் எதை அடிப்படையாக வைத்து இன்று வரை வாழ்வியலை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரை ஒன்றை அடிப்படையாக வைத்து இருக்கின்ற ஒரு பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வைத்து தானே நாம் தீர்மானித்து அதை சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒருவரை பார்த்தால் உனக்கு இதுதான் வேலை இதுதான் கல்வி இது நடக்கும் இது நடக்காது இயற்கையோடு நாங்கள் சொல்கிறோம் வா வாக்கோடு சொல்கிறோம் இது எல்லாம் அந்த பஞ்சாங்கத்தோடு கணக்கெடுக்கும் பொழுது பொருந்தி போகிறது இல்லை நீங்கள் அது எத்தீங்கன்னா சமீபத்தில் திராவிட இயக்கத்தராக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் இப்போ இந்த கொரோனா அப்படிங்கிறது ஒவ்வொரு பேரிடர் இருந்துகிட்டு இருக்கு உலகம் முழுக்க கொரோனாவிலாம் முடங்கி போயிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது பல நான் உங்களே சொல்லலை பல ஜோதிட அறிஞர்கள் வந்து சிறப்பாக இருக்கும் செழுமையாக இருக்கும் நாடு பூத்து குலுங்க போதுன்னா சொன்னாங்க மக்கள்லாம் ஒடுங்கி இருந்தாங்க அப்போ ஜோதிடம் போய்த்து தானே போச்சு ஜோதிடம் போய்த்து போனதற்கு நீங்கள் வந்து உண்மையான ஜோதிடர்களை மீடியாக்கள் தேடுவதே இல்லையே உண்மையான ஜோதிடர்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் தருவதே இல்லையே கொரோனா இருந்தீங்களா வரும் என்பது வந்து பஞ்சாங்கத்திலேயே சரியாக குறிப்பிட்டிருக்கு பல பஞ்சாங்கத்தில் பேரிடர் வருவதெல்லாம் குறிப்பிட்டு போட்டிருக்கார்களே உங்களுக்கு ஆற்காடு சீத்தாராமர் ஐயர் பஞ்சாங்கத்தில் பேரிடருக்கானதெல்லாம் இருக்கு பல பஞ்சாங்கத்தில் இருக்கு அதாவது வந்து நிகழ்வுகளுக்கும் வாழ்வியலுக்கும் நம்ம வந்து எல்லாமே ஒரு சிலது இயற்கை சூட்சிமங்கள் உண்டு அதை இந்த அறிவியலி ஜோதிடர்கள் பணத்திற்காக புகழுக்காக தன்னை பிற பெரிதாக சொல்லிக் கொள்வதனால் இந்த பிரச்சனை வருகிறது ஓகே நான் இப்போ திருப்பி என்னோடய கேள்விக்கே வந்துடுறேன் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபது பேர்களை வைப்பது பின்னால் இருக்கக்கூடிய புராண கதைகள் அதெல்லாம் தமிழ் அறிஞர்கள் ஆசிரியர்கத்தவர் ஏற்கலை ஆனால் சித்திரை ஒன்றாக தமிழ் புத்தாடன்னு சொல்கிறீங்களா ஏற்கிறான் எல்லா தமிழ் அறிஞர்களுக்கும் தெரியும் இன்றைக்கும் நீங்கள் வந்து இணையதளத்தில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் பல இதில் அறுபது த தமிழ் பெயர்கள் இருக்கிறது திதிக்கு தமிழ் பெயர்கள் இருக்கிறதே அவங்க சொல்லக்கூடிய கதைகளை ஏற்கிறீங்க அந்த கதைகளை உங்களுக்கு கதையே தேவையில்லை என்றேன் கதை என்பது ஒரு மனிதனை வந்து புரிய வைப்பதற்காக புனையப்பட்டது நம்மளை அச்சப்படுத்துவதற்காக பயமுறுத்துவதற்காக இது கோள்கள் அடைப்பட இப்போ உதாரணத்திற்கு சொல்கிறேன் திதி என்கிறார்கள் திதிக்கும் கதை சொல்வார்கள் திதி என்ன சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்தை தான் பதினெண்டு இவ் உதாரணத்திற்கு அமாவாசை சமீபமாக போச்சு மறுநாள் பிரதமை என்கின்றோம் பிரதமைன்னு சொல்றப்ப நம்ம வந்து எதையுமே செய்யக்கூடாத நாள் என்று ஒதுக்கி வைக்கிறோம் நீங்கள் திராவிடர்களையும் பாருங்கள் தமிழ் தேசியம் பேசுறவங்க பாருங்க மறுநாள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க இந்த பௌர்ணமிக்கும் மறுநாளும் அமாவாசைக்கு முக்கியமான எதையும் தீர்மானிக்க மாட்டாங்க பிரதமன்னு ஆனால் அதே நீங்க தமிழ் படுத்துங்க என்ன பிரதமர்னா யாரு முதன்மை அமைச்சர் முதன்மை அமைச்சர் அப்ப பிரதம முதன்மை நாள் முதல் நாள் இரண்டாம் நாள் மூணாம் நாள் என்று பதினான்கு நாட்கள் ம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பதினாலு நீ சொல்லிட்டு போ அவன் வந்து பிரதமை துதுவை திருதியை சப்தமி அப்படின்னு சமஸ்கிருதத்துக்கு சொல்கிறாங்க ஒன்றாவது நாள் ரெண்டாவது நாள்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கலன்னா ஏன் ஏற்றுக்கணும் அவன் சமஸ்கிருதப்படுத்தி வச்சுருக்கான் நீ தமிழ் படுத்து அப்ப தமிழ் படுத்த விட்டீர்கள்ன்றது ஒத்துக்கிறீங்களா யார் தமிழ் படுத்த ஆமா ஆமா அது உண்மைதானே அதை தமிழ் படுத்துவதற்காகத்தானே ஆசிவகத்தை மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டு வருகிறோம் மீது யாரும் அதை சரியாக செய்யவில்லை செய்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தானே எங்களை அர்ப்பணித்து அந்த பணியை செய் சரிதான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு கடத்துல பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்திரா இருக்கட்டும் அனைவருமே வந்து தந்தை பெரியார் அவர்களை முன்னெடுத்து அவர் சொல்லக்கூடிய வகையில தான் நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்து அடிக்கடி ஒன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க எதை வந்து பிராமணர்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு உகதாக இருக்காது அதுக்கு நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறதான் அவர் வழிகாட்டுங்கிறாரு ஸோ இதை ஏற் இதை ஏற்கக்கூடிய நபர்களே பார்த்தீங்கன்னா உயர் சம்பந்து சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறத ஏற்காதிங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அவர்களுக்கு உண்டிய பதில் என்ன அவர் சொல்லது உண்மை இதை இரண்டாக பிரிக்க வேண்டும் அவர் சொன்னதில் ஒரு சரியும் இருக்கிறது ஒரு தவறும் இருக்கிறது எது சரி என்றால் சமூக நீதி சார்ந்து அவர் பேசியது சரி ஸோ அவர்கிட்ட தான் உங்களுக்கு முரண்பாடுகள் எதுவும் இல்லை சமூக நீதி சார்ந்த முரண்பாடுகள் சமூக நீதி சார்ந்த முரண்பாடு கிடையாது ஆனாலும் அவர் எடுத்து வைத்த அந்த கருத்துக்கள் அனைத்தும் இன்று தோல்வியில்தான் முடிந்திருக்கிறது வெற்றி காணவில்லை அந்த வருத்தம் உண்டு அதே நேரத்தில் அவர் சொன்ன மற்றொரு கருத்து அந்த கருத்து தான் இன்றைக்கு தமிழர்கள் இவ்வளோ பெரிய ஒரு அவல நிலையை சந்திப்பதற்கு காரணமாகவும் அமைந்துவிட்டது என்பது என்னுடைய ஆதங்கம் அப்படி சமூக ஆலய ஆலயங்கள் சார்ந்த ஆலயங்கள் என்பது நமது வாழ்வியல் மெய்யியல் இறையியல் தமிழர்களுக்கான கலாச்சாரம் பண்பாட்டோடு பின்னி பிணைந்த ஒன்று அதற்காக நமது வேந்தர்கள் வந்து மிகவும் பங்களிப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஆலயங்கள் இவர் சொன்ன அந்த ஒரு கருத்தின் காரணமாக ஆலயத்தை விட்டு என் மக்கள் வெளியேறிவிட்டார்கள் இல்லை அவர் வந்து தனிப்பட்ட இதில் ஒரு கடவுள் மறுப்பாளராக நாத்திகவ தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாலும் கோவிலுக்குள்ளே யாராச்சும் உள்ளே போக முடியலன்னா குரல் கொடுப்போம் இருக்கார்ல பாலதாசன் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அவர் இருந்தார் என்றாலும் ஒரு தலைவர் ஒரு ஒன்றை கடைபிடிப்பவராக இருந்தால் தொண்டன் அவ்வழிதான செல்வான் அதுபோல் மக்கள் அவ்வழி நோக்கி நகர்ந்து விட்டார்கள் அறியாத மக்கள் அறியாத மக்களை அவரது அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட சிறு தலைவர்கள் அப்படி வழிநடத்தி கொண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக தொண்டர்களும் நாத்திகைவாதியால் இருக்கணும் தமிழக மக்கள் நாத்திகளும் அவருடைய கருத்து தோல்வி அடைந்து விட்டது என்று ஆதங்கமாக நான் சொல்கிறேன் அவர் எடுத்து வைத்த இரண்டு கருத்துமே தோல்வியை தழுவி விட்டது சொல்ல நான் அதான் கேட்குறேன் அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான கருத்து பிராமணர்களை எதை பின்பற்றோ அதை பின்பற்றாதீங்கப்பா நேரடியாக அது எதிர்மாறான கருத்தை பின்பற்றுங்கன்னு சொன்னாரு அதனால தான் நான் தை ஒன்றை பின்பற்றுறோன்னு சொல்றேன் உங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன இன்னொரு முக்கியமான கேள்வி தை ஒன்று கொண்டாடுற அளவுக்கு அதோட சிறப்புக்கு வெளியில் வர்ற அளவுக்கு சித்திரை ஒன்றை சிறப்பாக கொண்டாடுறதா விஷயங்கள் இருக்கா விசேஷமாக நிச்சயமாக உண்டு நிச்சயமாக உண்டு என்றால் சென்னை போன்ற பகுதி வட தமிழக பகுதி பெரும்பாலும் ஆதியிலிருந்து இந்த மண்ணை சார்ந்து வந்த தமிழர்கள் அல்லாது பிற தமிழர் பிற மக்கள் கடைபிடிக்கக்கூடிய கலாச்சார பண்பாடுகள் மிகுந்த பகுதியாக வட தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் தென் தமிழகத்தில் அந்த அளவிற்கு இன்றும் பிற க பண்பாடுகள் கலாச்சார முறைகள் உள் வராத அளவிற்கு அந்த மக்களே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியாக அந்த பகுதி இருப்பதனால் தமிழர்களுக்கான உண்மையான வாழ்வியலை இந்த மரபை நீங்கள் கேட்ட கேள்விக்கான பொருளை அங்கிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் பொங்கல் எப்படி தமிழர்களால் மிகச்சிறந்த பண்டிகையாக கொண்டாடப்படுகிறதோ பொங்கல் சூரியனுக்கு நன்றி செலுத்தும்னால் அதில் காளைகளுக்கு விவசாயத்திற்கு இப்படி அதற்கு முக்கிய எப்படி தருகிறார்களோ முக்கியத்துவம் தருகிறார்கள் அதுபோல சித்திரை ஒன்றும் மிகச்சிறந்த பண்டிகையாகத்தான் கொண்டாடப்பட்டு வருகிறது உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிக்கு இப்போது சென்று பார்த்தாலும் இன்று இன்றைக்கு 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 என்பதை விட கடந்த ஒரு வார காலமாகவே ஏறக்குறைய அனைத்து குடும்பங்களிலிருந்தும் தனது பிள்ளைகளுக்கு பெட்டிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக கொண்டு போவார்கள் கொண்டாடுகிறார்கள் பெட்டி கொண்டு போட்டி பெட்டி என்ன பெட்டி என்றால் அவுள் பெட்டி அரிசி பெட்டி வெள்ளம் பெட்டி இப்படி அதாவது வந்து முறுக்கு என்றால் ஒரு ரெண்டு பெட்டி மூன்று பெட்டி அவுள் என்றால் ஒரு ரெண்டு மூணு பெட்டி அரிசி என்றால் ரெண்டு மூணு பெட்டி வெள்ளம் என்றால் ரெண்டு மூணு பெட்டி இப்படி உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு பத்து கிலோ வெள்ளம் ஒரு பெட்டி பிடிக்குதுன்னா ஒரு ஒரு கிலோ பண வெள்ளம் இன்றைக்கி விலை பார்த்தீர்கள் என்றால் சாதாரணமாக நல்ல வெள்ளத்தை வாங்கினா முந்நூறுரூபா அப்போது அந்த வெள்ளமே மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்குவாங்க ஓ இந்த மக்கள் ஆனால் எந்த வசதியும் இல்லாத பாமர மக்கள் நாளைய தினம் அதாவது இன்றைய தினம் இந்த சித்திரை ஒன்றுக்காக இவர்கள் செலவழிக்கிற தொகை என்று பார்த்தால் பொங்கலை விட சித்திரை ஒன்றுக்குத்தான் அதிகமாக செலவு செய்கிறார்கள் இந்த பொருட்களையெல்லாம் தன் மகள் வாழ்கின்ற வீட்டிற்கு எடுத்து சென்று இன்றைய தினமோ இதற்கு ரெண்டு நாளைக்கு முன்பாகவோ கொண்டு போய் அங்கு சேர்த்து விட்டு வருவதை ஒவ்வொரு தாயும் தந்தையும் கடமையாக வைத்திருக்கிறார்கள் இன்றளவும் இந்த அந்த எந்த சித்திரை ஒன்று நாம் பண்டிகையாக என்றை கொண்டாடுகிறோமோ அன்றைய தினம் தன் தாய் வீட்டு தான் பொங்கல் வைத்து சமைத்து பலகாரங்களாக அனைத்தும் தன் தாய் வீட்டு பொருளாக இருக்க வேண்டும் என்ற மரபை இன்றளவும் கடைபிடிக்கிறார்கள் தாய் வீட்டுக்கு உகந்த நாளாக சித்திரை ஒன்றை இன்றைக்கும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த பண்டிகை நமது தமிழர்களால் முறைப்படுத்தப்படாமல் பிரபல நமது மீடியாக்களால் தொலைக்காட்சிகளால் பெரிதாக அதை பற்றி வெளிப்படுத்தாத காரணத்தால் வெளியே தெரியவில்லை ஏனென்றால் தமிழகத்திற்கான தலைமை பகுதி சென்னையில் இருக்கிறது இங்கு பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற காரணத்தால் பலதரப்பட்ட பண்டிகைகள் இருக்கின்ற காரணத்தால் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து பிரபலமாக செய்யக்கூடிய பண்டிகைகளுக்கு மீடியாக்கள் முக்கியத்துவம் தருவதனால் பல பண்டிகைகள் இங்கு சம்பந்தமில்லாத பண்டிகைகள் முன்னணிக்கு வந்துவிட்டது மரபு சார்ந்த சித்திரை ஒன்று போன்ற பண்டிகைகள் எப்படி கொண்டாடப்படுகிறது என்று இன்று தமிழர்களுக்கே தெரியவில்லை பின்னுக்கு தள்ளப்பட்ட பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது மட்டுமல்ல என் போன்றவர்களுக்கும் சரி எனக்கு அடுத்த தலைமுறைக்கும் அது சார்ந்த விழிப்புணர்வே இல்லாத ஒரு அவலநிலையை நோக்கி தமிழ் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது ஸோ சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு அதை வந்து ஆரியர்கள் வந்து செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க ஆமாம் பெரியார் வந்து ஒன்றை அவன் எனக்கானது என்று சொன்னால் அதை அதுக்கு எதிரானதை நீ செய் என்று சொல்கிறார் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவன் எடுத்துக்கொண்டு நம்மளிடம் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டதை எல்லாம் எப்படி எனக்கானதாக இல்லை என்று நான் சொல்ல முடியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நாம் சீராய்வு செய்ய வேண்டும் நம்ம நமக்கானதை காவி என்பதை நீங்கள் புறந்தள்ளாதீர்கள் காவி என்பது பழுப்பின் அடையாளம் முதிர்ச்சியின் அடையாளம் தமிழன் உலகிற்கு கொடுத்தது கருப்பு என்பதும் இந்த உலகத்தின் தோற்றம் எந்த ஒரு குழந்தையும் கருப்பிலிருந்து தான் தொடங்குகிறது ஆதி என்பது கருப்பை குறிக்கும் நீங்கள் யாரோ ஒருவர் பயன்படுத்த பயன்படுத்துகிறாள் என்று புறந்தள்ளாதீர்கள் அதுபோல் சித்திரை ஒன்றையும் புறம் தள்ளாதீர்கள் சித்திரை ஒன்று என்பது சூரியன் உச்சத்தில் இருக்கும் நாள் நிச்சயமாக சித்திரை ஒன்றும் நம்முடையது தான் கருப்பும் காவியும் நம்முடையது தான் நம்முடையதுதான் ஒரு முக்கியமான ஒரு கருத்து கையும் நம்முடையது தான் ஆடியும் நம்முடையதுதான் எதையும் புறம் தள்ளாதீர்கள் ஆனால் அதற்கான தமிழர்கள் வகுத்து கொடுத்த அந்த கலாச்சார பண்பாட்டில் இருந்து அதை கொண்டாடுங்கள் சித்திரை ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் கொண்டாடுங்கள் என்பது ஆசிவக சமய நடுவத்தின் நிறுவனம் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து லட்சுமா சுந்தரலிங்கையா ஒரு ஒரு நீண்ட ஒரு பொறுமையாக நிதானமாக பார்த்து தெளிந்த ஒரு கருத்தாக உங்களுடைய பார்வை இருந்துச்சு இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த நாளில் கருப்பும் நம்முடைய தான் காவியம் நம்முடைய தான் சித்திரையும் நம்முடைய தான் தையும் நம்முடைய தான் ஒரு அழுத்தம் தான் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறீங்க இந்த நேரத்தில் எங்களுடைய நிகழ்வில் வந்து உங்களுடைய வருகையையும் கருத்தையும் பதித்து கொடுத்த பிறகு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நணி நபர்களே மீண்டும் ஒரு தமிழ் உலா நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்